கோத்தகிரி அருகே உள்ள முள்ளூர் மாமரம் குஞ்சப்பனை உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது பலாப்பழம் சீசன் என்பதால் சமவெளி பகுதிகளில் இருந்து காட்டு யானை கூட்டம் தனியார் தேயிலை தோட்டங்களில் முகாமிட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோத்தகிரி நோக்கி வந்து கொண்டிருந்த காரை சாலைப்புறத்தில் நின்று கொண்டிருந்த காட்டு யானை ஒன்று திடீரென வழிமறித்து சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த காட்சியை அந்த வழியாக பயணித்த மற்றொரு வாகன போட்டி தனது கைபேசி மூலம் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டது வைரலாகி வருகிறது. இரவு நேரங்களில் மலைப்பா பாதையில் பயணிப்போர் கவனமுடன் பயணிக்க வேண்டும் என்று வனத்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே கூடலூர் அருகே உள்ள ஓவேலி பகுதியில் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். ஓவேலி பகுதியில் தேநீர் கடை வைத்துள்ள ஆனந்தன் கடையை திறக்க வந்தபோது காட்டு யானை அவரை விரட்டி தாக்கியது. இதில் படுகாயமடைந்த ஆனந்தன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினார். இச்சம்பவம் கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிராம பகுதியில் உலாவரும் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்.